உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய வக்ரகதி. இதற்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. பொதுவா சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்துல. அப்போ இது என்ன சாமி வக்ரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல்ல இது எப்ப நிகழுது அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். மே மாதம் 12 செப்டம்பர் மாதம் 27 வரை 12/5/2021 முதல் 27/9/2021 முடிய ஏறக்குறைய 136 நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியிலேயே இருக்கிறார். வக்ரகதினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முன்னோக்கிய பயணத்தில் பின்னோக்கிய பயணமாக மேற்கொள்வது. ஒரு கார் நீங்க ஃப்ரண்ட்ல போயிட்டே இருக்கீங்க, அதே காரை வந்து கொஞ்சம் ரிவேர்ஸ் நிப்பாட்டிட்டு ரிவேர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, ஓகேவா? முன்னோடி போகும்போது ஒரே நம்மளுடைய கவனம் போறா ஃப்ரண்ட்ல மட்டும்தாங்க இருக்கும். அதே ரிவேர்ஸ் எடுக்கும்போது நாலு பேர் நமக்கு வழிகாட்ட வேண்டியது இருக்கும். அந்த பக்கம் பார்த்துக்கோ, இந்த பக்கம் பார்த்துக்கோ, பின்னாடி பார்த்துக்கோ. அப்போ அந்த அளவுக்கு வக்ரகதி, ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது அதனுடைய செயல்பாடுகள் தீவிரமானதாக இருக்கும். அப்போ இந்த வக்ரகாலத்தில் சிம்மராசி என்பர்கள் எந்த விஷயங்களில் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் காண இருக்கின்றோம் சிம்மராசி என்பர்களே. சிம்மராசியை பொறுத்தவரையில் ஐந்தாம் பாவத்தை நோக்கிய பயணம் சனி பகவான் மேற்கொள்கிறார். அப்போ இதனால் வரையில ஆறுல இருந்த சனி பகவானால ஊரளவு மறைவு ஸ்தானத்தில் இருந்தார், அதனால அவருடைய தொந்தரவுகள் எல்லாம் குறைந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். பொதுவாக சிம்மராசி என்பவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருந்திருக்கும், வருமானங்கள் இருந்திருக்கும். அதே சமயத்தில் அந்த கடன்லாம் எவ்வளோ கடன் சுமைகள் இருந்தாலும் அந்த இஎம்ஐ எல்லாம் கட்டக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதுக்கு காரணம் ஆறுக்குடையவன் ஆறுல மறைஞ்சிருந்தது தான் விஷயம். ஆனா இப்போ ஐந்தாம் பாவத்தை நோக்கிய பயணம் என்று சொல்வதனாலே மீண்டும் சிம்ம ராசினியர்களே, உங்களுக்கான தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழில் பிரச்சனைகள் இதெல்லாம் மீண்டும் தலை தூக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி என்பர்களே. ஏன்னா ஐந்தாம் பாவத்தை நோக்கிய பயணம், பொதுவா இந்த வக்ரகதியுடைய பலன் யாருக்கெல்லாம் நன்மையை செய்யும், யாருக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் பிறப்பு ஜாதகத்தில், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் சனின்னு எழுதி கீழே வக்ரம் வான போட்டு ரெண்டு பிராக்கெட் போட்டு இருக்குமே, ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இயற்கையாகவே சனி பகவான் வக்ரகதியில் அமர்ந்திருப்பாரே, ஆனால் அந்தந்த ஜாதகருக்கு மட்டும் இந்த வக்ரகதி காலத்திலே நன்மைகள் நடைபெறும். இந்த 4 அவங்களுக்கு கொண்டாட்டம் தான். அதை தவிர்த்து இல்லை சாமி எனக்கு வந்து நார்மலா தான் இருக்கு, வார்ன்ல எதுவும் போடல, அப்போ நாம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்களே, நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி சிம்ம ராசினியர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். சரி, தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சிம்ம ராசினியர்களே தொழில் அதிக கவனம் தேவை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, ஒரு முயற்சிக்கு 5 எடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணியம், நீங்க செஞ்சிருக்கக்கூடிய நன்மை, நீங்க செஞ்சிருக்கக்கூடிய தான தர்மம், உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், இவைதான் உங்களை காப்பாற்றும். இதனால் வரையில் சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுக்கு தொழில் சிறப்பானதாகவே இருந்திருக்கும், வருமானங்கள் அதிகரித்திருக்கும், வருமானத்துக்கு எந்த குறைவும் இருந்திருக்காது. ஆனா கையில காசும் நின்று இருக்காது, பணம் வரது தெரியாது போறது தெரியாது, இந்த சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலத்திலே பண வரவுக்கே தட்டுப்பாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆக சீக்கிரமாக நடந்து கொள்வது சிறப்பு.
அப்ப முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் செலவு வரப்போகுது விரய காலம் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு சிக்கனமாக நடந்து கொள்வது சிறப்பு. விரயங்கள் எப்படிலாம் ஏற்படும், ஆரோக்கியம் விஷயத்துல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, உங்களுக்கான ஆரோக்கியம் அல்லது பெற்றோர்களுக்கான ஆரோக்கியம் அல்லது குடும்ப உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா பொதுவான செலவுகள், வண்டி வாகனங்களாகட்டும், போட்டு இன்னொரு வண்டி வாங்குறது, புதுசு வாங்குறது, விற்கிறது, இல்லை வந்து வீடு கட்டுதல், வீடு வாங்குதல், சுப விரயங்களாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சிம்மராசினியர்களை வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. விரயம் எப்படிப்பட்ட வடிவத்தில் இருந்தாலும் அது விரயமாகவே இருக்கும், கவனம் தேவை சிம்மராசி நேயர்களே. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த வகரகதி காலத்தில் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசினர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சுக்ரன், பத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்ரன் இந்த வக்ரகதி காலத்தில் நன்மையை செய்கிறார்கள், ஆரம்பிக்கும் போது நன்மையை செய்கிறார்கள். ஸோ அப்படி பார்க்கின்ற போது பொதுவா ராகு பத்தில் இருக்கக்கூடிய ராகு நன்மையை செய்கிறார். ஆனாலுமே கூட இதுவரை சனி ராகு தொடர்பு இருந்து வந்தது, அதனால சிம்மராசினியர்களுக்கு வேலையில தொந்தரவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் விலக ஆரம்பிக்கின்றது. அந்த இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், இல்ல வேலை செய்யற இடத்துல தொந்தரவுகள் இருக்கலாம், மேலதிகாரியுடைய பிரஷர் இருக்கலாம், இடமாற்றங்கள் இருக்கலாம், ஓகேவா, இல்ல உங்களுக்கு ஜம்பிங் மைண்ட்ல நீங்க இருக்கலாம். சோ அந்த மாதிரி இன்னும் மன கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி நேயர்களே. அதே போல உங்க மனசுல இருக்கக்கூடிய மன பயங்கள், மனசுல இருக்கக்கூடிய பயம், அது தேவையில்லாத பயங்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கலக்கமாக இருக்கலாம், ஒரு சந்தேகமா இருக்கலாம், அதெல்லாம் கூட தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஆறுல இருக்கக்கூட சனிங்கிறதால நிச்சயமா மறைவு தோஷங்கள், மறைமுகமான தோஷங்கள் அதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளை வளர்த்து கொள்ளாதீர்கள், மறைமுக தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆறுல இருக்கக்கூடிய சனியால உங்களுக்கு. சோ எதிரிகளை வளர்த்து கொள்ளாதீர்கள் சிம்மராசி நேயர்களே. அதே போல அரசு அதிகாரிகள் அது உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய, அது தனியார் பிரைவேட் ஆனாலும் சரிதான் அல்லது கவர்மெண்ட் ஆனாலும் சரிதான், உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பேர் புகழுக்கு, அதாவது நீங்க செய்யக்கூடிய ஒப்பந்தமோ இல்லை நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியோ இல்லை நீங்க போடக்கூடிய கையொப்பமோ சிக்னேச்சரோ நிச்சயமா உங்களுக்கு அது அகேன்ஸ்டா மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சோ உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலம். எப்படி பார்த்தாலும் சிம்மராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உணர்த்துகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் அடியேன் சொன்னதைப் போல நம்மளுடைய ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி ஆலயம் ட்ரஸ்ட் என்ற இரண்டு டிரஸ்டுகளை நிறுவி அன்னை வாராகியை தேவிக்கு வாராகி பீடம் ஆலயம் கட்ட வேண்டும், அதில் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி தர்மகாரியங்கள் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய லட்சியம். ஆகியனாலே செய்தியை காணக்கூடிய ஆதீன கர்த்தாக்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள் நம்முடைய அன்னை வாராகி தேவி ஆலயம் அமைவதற்கு இடம் அளித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.